வணக்கம் மக்களே, வெல்கம் டு வி பிக்சல்ஸ். நான் உங்க விஜயார்கே. வெல்கம் டு தி ஷோ பாப்கார்ன் ரிவ்யூ. அது என்னடா பாப்கார்ன் ரிவ்யூ அப்படின்னு தானே யோசிக்கிங்க. பொதுவாக நம்ம எந்த படத்துக்கு போனாலுமே நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்னா, படம் நல்லா இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் வாங்கி சாப்பிட்ட பாப்கார்னாவது நல்லா இருக்கணும் தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்குறோமோ அந்த படம் நல்லா இருக்கா இல்லை அந்த படத்துக்கு பார்த்த பாப்கார்ன் நல்லா இருக்கா அப்படின்றது தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாப்கார்ன் நல்லா இருக்கா படம் இருக்கான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சந்திரமுகி 1 பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரியான ஒரு கதை தான். ஏன்னா வந்து இதில் என்ன விஷயம்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1 ரஜினி சார் இருந்தார், இதில் ராகவா ஆரம்பிச்சிருக்காரு. 1 வந்து ஜோதிகா இருந்தாங்க, இதில் வந்து கங்கனா இருக்காங்க. 1 வந்து நயன்தாரா இருந்தாங்க, இதில் மகிமா இருக்காங்க. 1 வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய அம்மா இருந்தாங்க, இங்கே வந்து ராதிகா இருக்காங்க. 1 வந்து அரண்மனைக்கு பக்கத்துலேயே வந்து வாட்ச்மேன் வீடு இருந்தது, இப்போ வந்து பால்கார் வீடு இருக்குது. இந்த மாதிரியான 1 இருந்த விஷயங்களை லைட்டாக தான் மாற்றிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி 1 2 காமனாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா வடிவேல் சார். பட் 1 ஒர்க் ஆயிருந்த அளவு காமெடி வந்து 2 ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ் என்னவாக இருந்தது 1 அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக படத்தோட மியூசிக் தான். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வித்யாசாகர் சார் அந்த அளவுக்கு அழகாக தேவுடா தேவுடாவில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக வச்ச ராரா வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பாட்டுமே ஹிட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் 2 மியூசிக் லெவல்லையுமே என்னதான் வந்து ஆஸ்கர் வாங்கியிருந்தாலுமே எம்எம் கீரவாணி வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பட் சந்திரமுகின்னு 2005 வந்த ஒரு படம், குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். இப்போ மறுபடியும் பார்ட் 2 வருது ஒரு 17 கழிச்சு அப்படின்னும் போது எல்லாருக்குமே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் தேட்டருக்கு போகணும். ஆனால் தேட்டருக்கு போன எல்லாருக்குமே வந்து அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு கேட்டால் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 1 இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வேணால் இப்போ வந்து சந்திரமுகி 2 வேணால் போட்டு காட்டலாம். அவங்களுக்குமே என்னன்னா, அப்போ நீங்கள் போட்டு காமிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் தோணும்னா சந்திரமுகி மேலே இருக்க மரியாதை போயிடும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் இப்போ போய் 2 காமிக்கிறதுக்கு 1 போட்டு காமிச்சா கூட அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல படங்கள் வந்து பெரிய லெவலில் பயங்கரமாக எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி படங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பார்ட் 2 எடுக்கிறேன்னு அந்த படத்துக்கான மரியாதையை வந்து தேவையில்லாமல் கெடுத்துட வேணான்றது தான் எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஓவராலாக இந்த சந்திரமுகி 2 பொறுத்த வரைக்கும் படம் ஜெயிச்சுதா பாப்கார்ன் ஜெயிச்சுதான்னு கேட்டால், நான் போன தேட்டரும் கொஞ்சம் முக்கியமான தேட்டர் தாங்க, பாப்கார்ன் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு பாப்கார்னே எவ்வளோ பெட்டர்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தா பாப்கார்ன் தாங்க.